தில்லாலங்கடி வேலை பார்த்து ஒரு பாதி பக்கம் எல்லாம் கலக்கி இருக்காரு. அடுத்ததாக இயக்குனர் அமீர், அறிமுகமே தேவையில்லாத ஒரு இயக்குனர், பருத்தி வீரன் வாயிலாக நிறைய விருதுகளை வென்றவர் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல வந்திருக்காரு. அவங்க முதல்ல வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி நம்ம தொடங்கும். உங்க வாய்ஸ் கேட்கதான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இங்க வாய்ஸ் எல்லாம் கேட்டு அபியாசம் ஆயிடுச்சு. மலேசிய மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஜெயம் ரவி பேசுறேன். இயக்குனர் அமீர் வணக்கம். வணக்கம். மலேசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்கள் மற்றும் அனைத்து மக்களுக்கும் இறைவன் பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ரொம்ப அழகா சொன்னாரு. சரி, நம்ம நிகழ்ச்சியில வந்து கலகட்டுறதுக்காக இன்னைக்கு ஆதிபகவன் திரைப்படத்தை முன்னிட்டு தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய பேச போறோம். முதல்ல நம்ம ஜெயம் ரவி கிட்டயே தொடங்குவோம். ஜெயம் ரவி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயக்குனர் அமீர் கூட முதல் முறையாக வந்து பணியாற்றி இருக்கீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவம். என்ன, நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கான அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்தாரு, டைம் கொடுத்தாரு. ப்ளஸ் இது வந்து மெயினாக வந்து ஒரு டஃப்பான ஒரு ஸ்கிரிப்ட். இது வந்து என்ன, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், அதில் ஒரு ரொமான்ஸ், அதில் மாஃபியா பேஸ், அது வந்து இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஒரு டஃப்பான ஒரு பார்வையாக வந்து காட்டுச்சு. ஸோ நான் அந்தளவுக்கு டஃப்பாக இருக்காது நினச்சேன். பட் எல்லா வகையிலையுமே இந்த படம் வந்து டஃப்பான ஒரு படமாக தான் இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே, ஹோல் டீமுக்குமே. ஸோ அது வந்து அந்த மேக்கிங், இப்போ இன்றைக்கி வந்து ஹாலிவுட் தரத்துக்கு இருக்குது மேக்கிங் அப்படின்னு சொல்லும் போது அந்த சந்தோஷம் தான் இப்போ மேலோங்கி நிற்கிது. ஸோ அதுக்கான அந்த டஃப்னஸும் அந்த கஷ்டமும் பட வேண்டிய சிச்சுவேஷன் தான் கண்டிப்பாக. பட் நாங்கள் எல்லாமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணதுனால இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. உண்மையை சொல்லுங்க, நல்லா பயங்கர மட்டும் வச்சிருக்கா உங்களை பார்க்க பயமா இருக்கு. ஒரு மாதிரியா முறைக்கிறாரு, அடுத்தது எனக்கு டிப்ஷம் பார்வைக்கு தான் மனசுக்குள்ள ரொம்ப நல்லவர். சார், நீங்க சொல்லுங்க சார், எப்படி அவர்கிட்ட பணியாற்றிய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி வேலை வாங்கினீங்க? நான் எல்லா என்னுடைய முந்தைய திரைப்படங்கள் போலவே இந்த நடிகர்கள்ட்ட எப்படி வேலை வாங்கினோ அதே போல தான் இப்பவும் வேலை வாங்கியிருக்கேன். ஆனால் என்ன ஒரு புது அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய முதல் திரைப்படத்தில் நான் சூர்யாவோடு பணியாற்றிய போது எப்படி இருந்ததோ, சூர்யா கேப்பார், என்னாச்சு இல்லை சூர்யா, இது இல்லை வேணாம், ரெண்டு பேருமே ஜெயின் தான் ஒருத்தர் ஒருத்தர் பேசுவோம், ஒன்பருங்க அப்படியா, சரியா இல்லையாம்பது, இதில் இன்னொன்று பண்ணுங்கிறேன், நான் சொல்கிற ரியாக்ஷன் ஒன்று பண்ணி காட்டுங்கன்னு முகம் சுழிக்காமல் பண்ணிய முதல் ஹீரோ வந்து சூர்யா. அதற்கு பிறகு அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மேலேன்னு கூட சொல்லலாம். இந்த ரவி மட்டும்தான் நான் முதல் நாள் படப்பிடிப்புலேருந்து கடைசி நாள் கடைசி ஷார்ட் எடுக்கிறது வரைக்கும், ஃபஸ்ட்டு டே ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் எப்படி வச்சுருந்தோம் அதே மாதிரி தான் லாஸ்ட் டேயும் இருந்தது. ஃபஸ்ட்டு டே ஒரு டேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி லாஸ்ட் டே அந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்னு சின்ன ட்ரை பண்ணுறேன். அந்த ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்ற வார்த்தையை அதிகமாக நான் கேட்டது என்னுடைய நடிகர்களே, நான் ரவிக்கிட்ட தான். இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து ரொம்ப ரெண்டு கேரக்டருமே டஃப்பான கேரக்டர்ஸ் தான். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, சாக்லேட் பாய் சாக்லேட் பாய் சொல்லுவாங்க. ஸோ ஆதியா வந்து அதை பிரேக் பண்ணி வர்றதே வந்து பெரிய ஒரு சேலஞ்ச் தான். அதுதான் ஆக்சுவலாக சேலஞ்சு, அது பண்ணிட்டா இது பண்ணிடலாம். ஸோ அந்த சேலஞ்சை பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டே இருந்தோம். திடீர்னு அவர் இது முடிச்சுட்டு பா முடிஞ்சதுப்பா நினைக்கும் போது, இது அப்போ தான் எனக்கு சொல்கிறார், இல்லை பகவான் ஒரு கேரக்டர் இருக்கு நம்ம படம், என்னென்ன சொல்கிறீங்க, விளையாடாதீங்க, இப்போ தான் ஒரு பெரிய போராட்டத்தை முடிச்சிருக்காங்க, இதுதான் போராட்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சுன்னா முதல்ல அப்படி அப்படியே பார்த்து இதை முடிவு விட்டு அப்படி பண்ணேன், லிப்ஸ்டிக் கூட என்னது லிப்ஸ்டிக்னு அங்கதான் ஜர்க்காச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், சரி இது ஏதோ பயங்கரமா நினைச்சிருக்காரு மைண்ட்ல, வேற வழியே இல்லை, இது வந்து முடிச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி முடியாதுன்னு முடிவாய் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது பண்ணி தியேட்டர்ல அந்த கேரக்டர் வரும்போது அந்த அப்ளாஸும் அந்த ரியாக்ஷன்ஸும் பார்க்கும் போது அந்த நம்ம எடுத்த டெசிஷன் எவ்வளோ ரைட்டுன்றது தெரியுது. இரட்டை வேடம் என்பது நான் சின்ன வயசுலேருந்து ரசித்து பார்த்தது. உலகம் முழுவதும் இரட்டை வேடம் என்றாலே ஒரு
அதிகமான எனர்ஜி வரும் ஆடியன்ஸுக்கு. அது இந்திய சினிமா இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே கிட்டத்தட்ட 60-70 வருடங்களையும் தாண்டி இரட்டை படம் என்பது இந்தியாவோட ட்ரேட்மார்க் மாதிரியா, இந்தியன் சினிமாவோட ட்ரேட்மார்க் மாதிரியா இருக்கு. இரட்டை வேடத்தில் நடிக்காத நடிகர்களே இல்லைன்னு சொல்லலாம். திரையில் தான் விரும்பக்கூடிய கதாநாயகன் இரண்டு வேடங்களில் வருவதை பார்க்கும்பொழுது ரசிகனுக்கு உள்ள சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது. எனக்கு அது போன்ற ஒரு திரைப்படங்களை அதே மாதிரியான உணர்வோடு இருவரையும் ரசிக்கக்கூடிய கதாபாத்திரம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அது பொதுவாகவே இரட்டை வேடங்கள் ஒருத்தர் வந்து நல்லவராகவும் ஒருத்தர் கெட்டவராகவும், காரணமாக அவர் கெட்டவரானதாகவும் அல்லது வில்லன் கடத்தி கொண்டு போய் வளர்த்ததுனால் அவர் கெட்டவராகவும், இது போன்ற ஒரு திரைக்கதை அமைப்புகள் தான் சினிமாவில் இருந்திருக்கு. அதில் நிழல் உலகத்தில் இருக்கக்கூடிய இருவரை பற்றியது, நல்லவரும் கிடையாது கெட்டவரும் கிடையாது, இவர் கொள்ளையடிக்கிறது கொலை செய்வது எல்லாமே வந்து காலேஜ் கட்டுறது கிடையாது, அவருடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. பகவான் ஆதியுடைய வாழ்க்கையை ஆதி வாழ்ந்து கொண்டிருக்கா, பகவானுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காரு. எங்கோ ஒரு கட்டத்தில் ஒரு பெண் வந்து இருவரை இணைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்றது மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தேன். இந்த ஸ்கிரீன் பிளே என்பது இதுவரைக்கும் நான் பார்க்காதது, ஒருவேளை என்னுடைய அறிவுக்கு எட்டாமல் வேற எதுவும் படத்துல இருந்ததான் தெரியல. நான் சொல்றது இந்திய சினிமாவில் எந்த மொழியாக இருந்தாலும் இது போன்ற ஒரு திரைக்கதை அமைக்கப்படாமல் இருந்தது. சரி, அதனால இந்த மாதிரியான ஒரு திரைக்கதை அமைச்சா ஒண்ணும் இப்படி ஒரு இரட்டை வேடமா வைப்போம், சும்மா வருமான வந்து ஒரு ரெண்டு டூயல் ரோல் இல்லாமல் இருக்கணும் என்பது திட்டமிட்டு செய்யப்பட்டதுதான் இந்த இரட்டை வேடம். யாம் கண்டே இன்பம் பெருக வயல், நம்ம பார்த்த நீந்து சந்திரன் எப்படி அவங்க டேலண்ட் எப்படின்னு நான் சொல்றேன் கண்டிப்பா. அவங்க வந்து என்னன்னா முதல் நாள் ஷூட்டிங்க்கு வராங்க, அது வந்து ஒரு ஷூட்டிங் சீன், அதாவது கன் ஷூட்டிங் சீன். ஆனா எனக்கு தெரிஞ்சு அதான் முதல் நாள் அவங்களுக்கு பொண்ணு அப்படியே போய் பிடிச்சிட்டு உட்காந்துருச்சு, அப்புறம் வராதே கேரவன் போயிடும் இல்ல வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி சீனுங்க கூப்பிடணும், நான் அப்படி பக்கத்துல அதுக்குதான் ஹீரோயின் வர்றது இல்லை. அப்புறம் வரமாட்டாங்கன்னு நினைச்சான். பொண்ணு ஒண்ணுமே இல்லை, ஐஸ் வச்சுட்டு வீக்கத்தை குறைச்சிட்டு பண்ணலாம், நோ ப்ராப்ளம், வெரி குட். சோ அங்கேயே வந்து முடிவு பண்றேன் நான் ஒரு சின்சியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து 24 மணி நேரம் இருக்கு, அந்த 24 மணி நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஷூட்டிங் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கும், இதுல எப்படி நீங்க எல்லாத்தையுமே வந்து சரிவர வகுத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து மேற்கொள்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பெண்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் பெருசா மேஜிக் லவ் நான் பண்றது இல்லை. எல்லாரும் வந்து டிஃபன் சாப்பிட்டு வேலைக்கு தான் கிளம்புறேன் நான். அது என்ன, ஒரு நாளைக்கு ஏர்லியா கிளம்ப வேண்டியது இருக்கும். சன்ரைஸ் கால் ஷீட்னா 3 மணிக்கே இருந்துச்சு, நைட்டு வந்து பல்ல தேய்ச்சிட்டு கிளம்ப வேண்டியது. ஸோ இந்த மாதிரி தான் வேற பாடி எல்லாம் கண்டிப்பா நான் சொல்றேன். வேலை இருந்துச்சுன்னா வேலைக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணால் வந்து வேலை செய்ய முடியாது. வேலையை முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் வந்து வீட்டில் குளிச்சு குளிச்சு வந்து ஜிம்மு போயிடுவேன். ஜிம்மு போனால் அங்கே ஒரு மினிமமாக ஒரு 2 hours என் ட்ரெயினர் எடுத்து சாவடிப்பான் முடியாது. அதுக்கப்புறம் வந்தால் தூங்கலான்னு இருக்கும். ஆனால் வந்ததுக்கப்புறம் ஏதாவது நல்ல படங்கள் பார்ப்பேன் நான், என்னுடைய குழந்தை மனைவி அவங்கள பேசி ஜாலியாக வந்து சிரித்து பேசி, அது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப், எல்லாத்தை விட ஒரு பெரிய ரிலீஃப். குழந்தை என்றால் how old he is 3 years old. ஆறு அவருடைய பேர் ஆறு ஆறு. சோ அதுதான் ஒரு நாள்னா இப்படிதான் இருக்கும். அப்படியே வேலை இல்லையா மத்தியானம் வரைக்கும் நல்லா தூங்குவேன், நல்லா சாப்பாடு சாப்பிடுவேன், பிரியாணி சாப்பிடுவேன். இன்னைக்கு வந்து சீட்டிங் டே இன்னைக்கு. மலேசியாவுக்கு வந்தா உங்களுக்கு பிடிச்ச இடமோ இல்ல பிடிச்ச சாப்பாடு ஏதாவது? மலேசியா எல்லா ஸ்ட்ரீட்டும் நமக்கு பழக்கம் தான். அதுல வந்து ரொம்ப கேஎல்சி ஸ்ட்ரீட்டா வர்றாங்க, ஷாப்பிங் வந்து எல்லாமே பண்றது நானு. சோ அங்க ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அது சுத்தி இந்த எல்லா ஹோட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். வேற என்ன மாதிரியான உணவுகள் உங்களுக்கு எனக்கு வந்து நம்ம எல்லாம் இந்த மிக்ஸ் ஆகி இந்த சைனீஸ் மிக்ஸ் மலாய் ஃபுட் மிக்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுடைய ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? அதாவது இவ்வளவு நாள் இந்த ஒத்துழைப்பு வேறையா இருந்துச்சு, இப்போ வந்து வேறையா இருக்குது.
அதுக்கு இவ்வளோ நாள் வந்து ஓகே ரவி வந்து சாக்லேட்பா எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த இந்த ஒரு குரூப் மட்டும் வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து என்னை பிடிக்காதவங்க கூட வந்து ஆதிபகவன் பார்த்து நல்லா பண்ணுறான் பா இந்த பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த படத்துக்கு வந்து நான் பண்ணது வந்து உண்மையாகவே ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பர்டிகுலராக மலேசிய ரசிகர்கள் வந்து என்றைக்குமே ஆதரவு தான் எனக்கு, அது வந்து டவுட்டே கிடையாது. எங்கள் வீட்டில் என்னை வெளியே துரத்தி விட்டால் கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் வந்துடுறாங்க. அந்தளவுக்கு எப்பவுமே ஆதரவு தான் எனக்கு. So thank you all.